அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு கேள்வி பதில் நிகழ்ச்சியில திரு குணசேகரன் ஐயா அவர்கள் தஞ்சாவூர்ல இருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. குருநாதருக்கு அடியேனின் பணிவான வணக்கங்கள். ஐயா, ஒரு ஜாதகத்தில் ஒருவர் அழகானவர் என்பதை எதை வைத்து தீர்மானிப்பது? ஒருவர் அழகாக இருப்பதற்கு பாவ நிலைகளும் கிரக நிலைகளும் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை விளக்குங்கள் ஐயா அப்படின்னு கேட்டிருக்காரு. பொதுவாக இந்த அழகு என்பது அவங்கவுங்களுடைய பார்வைக்கு தகுந்த மாதிரி தான் அப்படிங்கிறது பொதுவான கருத்து. இருந்தாலும் வசீகரம் சொல்கிறோம் இல்லையா, வசீகரம் அப்படிங்கிறது அதை நிறத்தை வைத்தும் ஒருத்தர் அழகு நடப்படலாம். அவருடைய பாடி லாங்குவேஜ் இந்த மாதிரி நிறைய இருந்தாலும் கூட நிறம் என்பது நம்ம ஜோதிட ரீதியாக சரியாக வராது. ஏன் அப்படின்னா, இப்போ சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கிறவங்க எல்லாரும் பிளாக்காக தான் இருப்பாங்க. அங்கே போயிட்டு உங்களுக்கு நிறைய பிளானட் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருக்குது, லக்ன சப்தாட சுக்கரன் அப்படின்லாம் சொன்னால் எடுபடாது. அதனால் என்னென்னா, பொதுவாக ஒரு ஜாதகத்தில் லக்னபாவத்தை ஆளக்கூடிய கிரகம், குறிப்பாக லக்னபாவத்துடைய நட்சத்திரம் உபநட்சத்திரம் ரெண்டு கிரகம் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு கிரகத்தில் மெஜாரிட்டியாக அதாவது சுக்கரன் குரு புதன் சூரியன் இந்த மாதிரி சுபகிரகங்கள் இருந்தால் இயற்கையாகவே கொஞ்சம் நல்லா இருப்பாங்க. குறிப்பாக சுக்கரன் இருந்தால் கொஞ்சம் வசீகரமாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஏன் லக்னத்தை எடுக்கிறோன்னா, லக்னம் என்பது தலை முதல் கால் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதனால் ஒருத்தருடைய பாடி லாங்குவேஜ் என்பது லக்னபாவமாக இருக்குது. தலை ஆனால் அதை விட ரொம்ப முக்கியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இரண்டாவது பாவம். ஏன்னா இரண்டாவது பாவம் தான் முகம் அப்படிங்கிறது. ஒருத்தர் அழகாக இருக்கிறார் அப்படிங்கிறது முகத்தை வைத்து தான் நம்ம பெரும்பாலும் டிசைட் பண்ணுறோம் ஓகேங்களா. மெஜாரிட்டியாக ஒரு 100%க்கு 50% முகம் வச்சு தான், அதுக்கப்புறம் தான் அவருடைய பாடி லாங்குவேஜ், அதுக்கப்புறம் எல்லா விஷயத்தையும் நடை உடை எல்லாத்தையும் வைக்கிறோம். அப்போது அந்த ரெண்டாவது வீட்டு சப்லாடு அப்படிங்கிறது குரு சுக்கரனாக இருந்தால் கொஞ்சம் நல்லது, இல்லைனா புதனாக இருந்தாலும் பரவாயில்ல, சூரியனாக இருந்தாலும் பரவாயில்ல. சனி ராகு கேது இருக்கக்கூடாது. ஏன்னா சனி ராகு கேது ரெண்டாவது வீட்டில் இருந்தாவே ஏன்னா முக அழகுங்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்கும். குறிப்பாக வந்து ரெண்டாவது வீட்டு சப்லாடு வந்து சனியாக ஒருத்தருக்கு இருக்குன்னு வச்சுக்கங்களேன், அவங்களுடைய முகத்தில் வந்து கொஞ்சம் மற்ற இடத்துல உடம்புல மற்ற இடத்த விட முகம் வந்து கொஞ்சம் கருப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கூட. உதாரணத்துக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நண்பரோட ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு ரெண்டாவது வீட்டு சப்பாடு ஒரு 30 செகண்ட் கூட்டும் போது என்ன ஆகுதுன்னா சனி வருது, குறைக்கும் போது குரு வருது. ஆனால் லக்னத்தில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை, லக்னத்துடைய சப்பாடு வந்து எந்த மாற்றமும் இல்லை, ரெண்டாவது வீட்டில் மட்டும் ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஸ் இருந்தது. அப்போ இதுவாக அதுவான்னு செக் பண்ணும்போது என்ன பண்ணுறதுன்னா டக்குன்னு பார்க்கும்போது அவருடைய கை, அவர் ஆஃப் ஹேண்டு தான் போட்டிருந்தார், கை பார்த்தீங்கன்னா நல்ல கலராக இருக்குது, முகம் மட்டும் பிளாக்காக இருந்தது, வயசு வந்து ஒரு 35 வயசுன்னு வச்சுக்கங்களேன். உடனே என்ன பண்ணுன்னா அவர் ரெண்டாவது வீட்டு சப்பாடு வந்து சனி தான் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. எதுக்கு அப்படின்னா, ரெண்டாவது வீட்டு சப்தாடு சனியாக இருக்கும்போது பொதுவாக ஒருத்தருடைய நம்ம உடம்புல வந்து ரொம்ப நிறம் அதிகமாக இருக்கிற இடங்களில் ஒரு குறிப்பிட்ட இடம் பார்க்கும்போது இந்த மணிக்கட்டுன்னு சொல்லலாம், இந்த மணிக்கட்டு இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து நிறம் வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கும், அதாவது உடம்புல இருக்கிற எல்லா பகுதியை விட. அப்போ இந்த அந்த கையிருக்க அந்த கைப்பகுதியை விட கிட்டத்தட்ட ஒரு 80% வந்து முகம் வந்து கொஞ்சம் கலர் கம்மியாக தான் இருக்கும். ரொம்ப கம்மியாக இருக்கிற பட்சத்தில் அவர் சனியாக தான் இருக்குன்னு தீர்மானம் பண்ணோம், ஜாதகம் போட்டோம், கரெக்டாக இருந்தது. எதுக்கு சொல்ல வரோம்னா, இரண்டாவது வீட்டு சப்லாடு வந்து சனியாவோ அல்லது ராகு கேதுவோ இருக்கும்போது இயற்கையாக இருக்கிறத விட கொஞ்சம் அழகு கொஞ்சம் குறைவாக இருக்கும். குறிப்பாக ராகு வந்து ரெண்டாவது வீட்டு சப்லாடாக இருந்தால் பல் பெருசாக இருக்குது, மூக்கு பெருசாக இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனை வந்துடும். ஏன்னா ராகு அப்படின்ற கிரகம் வந்து என்னென்னா விகாரம் அப்படிங்கிறதால. அதுவும் மட்டும் இல்லாமல் அது அழகு அப்படின்னாவே 5வது பாவம், அந்த 5வது வீட்டை கெடுக்கிற பாவம் 4, 8, 12. அப்போது லக்ன பாவத்தில் 4, 8, 12, 5வது 2வது வீட்டு 4, 8, 12 இருந்தாவே அது குரு சுக்கரனாக இருந்தாலும் கூட அங்கே சிறப்பாக இருக்காது. ஏன்னா ஒரு கிரகத்தோட காரகம் நல்லா இருக்கணுன்னா அது 8வது வீட்டையும் 2வது வீட்டையும் தொடர்பு கொண்டு அந்த காரகம் வந்து அப்படியே உல்டாக மாறிடும். இப்போ குரு அப்படின்னா லக்ன சப்லாடு குருவாக இருந்தால் நல்லவர்னு சொல்லுவோம் பொதுவாக, ஆனால் அதே லக்ன சப்லாடு குருவாக இருந்து அது 8, 12 தொடர்பு கொண்டா கெட்டவர்னு ஆகிடுது. ஏன்னா குரு கெட்டு போச்சு இல்லையா. அதே மாதிரி ஒரு ஜாதகத்தில் பாவங்களை அதாவது கிரகங்களை விட பாவங்கள் தான் ரொம்ப முக்கியமானது. ஆனால் கிரக காரகம் என்பது மேல் பூச்சி அலங்காரங்கன்றதால அது கொஞ்சம் முக்கியமாக அங்கே தேவைப்படுது. அதாவது லக்ன சப்லாடு ஒருத்தருக்கு சனி இருக்குது, அது ஒற்றைப்படை பாவம் தொடர்பு உள்ளது. அதே லக்ன சப்லாடு ஒருத்தருக்கு சுக்கரன் இருக்குது, ஒற்றைப்படை பாவம் தொடர்பு உள்ளது. இங்கே லக்ன பாவம் சுக்கரனாக இருக்கிறவங்க சனியாக இருக்கிறவங்களோட கொஞ்சம் அழகாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போது இந்த லக்ன பாவம், அதுக்கப்புறம் 2வது வீடு, அதுக்கப்புறம் 5வது வீடு, இந்த 3 பாவங்களும் அந்த 5வது வீட்டை கெடுக்கக்கூடிய பாவங்கள். ஏன்னா 5வது வீடு தான் அழகு அப்படிங்கிறதால இயற்கை அழகு அப்படின்னு சொல்லுவோம். 5வது வீட்டை இயற்கை அழகு, இயற்கை அப்படிங்கிறது 5வது வீடு ஓகேங்களா. அதனால் குழந்தை அப்படிங்கிறது குழந்தைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, குழந்தை இளமை, இளமைன்னு சொல்ல முடியாது, இளமைன்னா அது 3வது வீடாக போயிடுது. அடுத்து
அப்போ இயற்கையா இருக்கிற அமைப்புன்னு பார்க்கும்போது அது ஐந்தாவது வீடு. இந்த ஐந்தாவது வீட்டை கெடுக்கிற 4, 8, 12 நிறைய பிளானட் இந்த லக்னத்திலயோ ரெண்டாவது வீட்லயோ தொடர்பு கொள்ளக்கூடாது. அது மட்டும் இல்லாம இந்த 4வது வீட்டை நிறைய பிளானட் தொடர்பு கொண்டா என்னன்னா உடல் வாகு கொஞ்சம் பருத்துரும். எப்பவுமே கொஞ்சம் உடல் பருமன் அதிகமாகும் போது இயற்கையா என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அழகு வந்து கொஞ்சம் குறைஞ்சிரும். அதனால நிறைய பிளானட் 4வது வீட்டு தொடர்பு கொள்ளாமல் இருப்பது என்பது ரொம்ப முக்கியம். குறிப்பாக நடக்கிற தசா புத்திகளில் வந்து 4, 8, 12 இருக்கக்கூடாது. 4, 8, 12 இருந்தாவே என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அழகு வந்து குறைஞ்சிரும். அதாவது ரெண்டாம் பாவம் நல்லா இருந்தாலும் கூட இந்த தசா புத்தி 4, 8 பார்க்கும்போது வயிறு பெருசாகிடும். அப்போ வயிறு பெருசாகும் போது ஆட்டோமேட்டிக்காக என்னென்னா அந்த அழகு வச்சு கொஞ்சம் குறைஞ்சிரும். ஏன்னா பார்க்குறவங்க வெறும் முகத்தை மட்டும் பார்க்கல, ஃபோட்டோவில் பார்க்கும்போது தான் முகத்தில் பார்ப்பாங்க. நேரடியாக பார்க்கும்போது டோட்டல் பாடி லாங்குவேஜ் வருது இல்லையா. அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் சொல்கிறது இன்னும் கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஆறாம் பாவமும் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆறாம் பாவங்கிறது ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்னு சொல்லுவோம். ஆடை ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்கிறோம் இல்லையா. ஒருத்தருடைய ஆடை அதாவது வந்து நல்ல உடம்பு கொஞ்சம் இதுவாக இருந்தாலும் நல்ல நீட்டாக ட்ரெஸ் பண்ணால் அதாவது ஒரு சும்மா ஒரு ஜென்டலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா குண்டாக இருக்கிறவங்க மெல்லிய ஆடைகள் அணியும் போது ஆட்டோமேட்டிக்காக குண்டாக இருக்க தெரியாது. அதாவது கொஞ்சம் லூஸாக ஆடை அணியும் போது. மெலிசாக இருக்கிறவங்க கொஞ்சம் கனமான ஆடை அணியணும், டைட்டாக அணியணும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான ஒரு கான்செப்ட். அந்த மாதிரி இந்த ஆடையிலே ஒரு மனுஷனுடைய தோற்றத்தை வெளிப்படுத்துகிற அமைப்பு இருக்குது. அந்த வகையில் வந்து ஒரு ஜாதகத்தில் 6வது வீட்டு உபநட்சத்திரம் ஜாதகத்தில் வந்து 5வது வீட்டு கெடுக்கிற மாதிரி 4, 8, 12 வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு இந்த உடை சென்ஸுங்கிறது சரியில்லாமல் போயிடும். அதனால் வந்து அது நல்ல ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இல்லாமல் இருக்கத்தாலோ கூட அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த அழகுணர்ச்சிங்கிறது கொஞ்சம் குறைஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் அந்த 6வது பாவம் 8, 12 அப்படின்னாவே கடின உழைப்பாளியாக இருப்பாங்க. 4, 8, 12 தொடர்பு கொண்டாவே அப்போ கடின உழைப்பாளியாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அழகு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். உழைக்காத இருக்கிறவங்க தான் நல்லா அழகாக இருப்பாங்க. இது பொதுவான கான்செப்ட், எல்லாம் ஏற்றிக்குவீங்கன்னு நினைக்கிறேன். அப்போது லக்னபாவம் 2வது வீடு, 5வது வீடு, 6வது வீடு. இதுக்கப்புறம் நடை அழகுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, ஒருத்தர் நடந்து போகிறதுலேயே ஒரு அழகு இருக்கணும். அப்போ இந்த 3வது வீடு நடை அழகுன்னு சொல்லுவோம். இந்த 3வது வீடு வந்து கெட்டு போகாமல் இருந்தால் தான் எல்லாம் 3வது வீடு கெட்டு போனால் நடக்கிறதுல ஒரு சோம்பேறித்தனமான ஒரு அமைப்பு இருக்கும், ஒரு டல்லாக நடப்பாங்க. அதனால் ஒரு அழகு ஒன்று வச்சுங்கிறது கம்மியாயிடும். அதனால் 3வது வீட்டையும் நம்ம இங்கே பார்க்க வேண்டியது. இப்போ 5வது வீடு தான் அழகுன்னு சொல்கிறோம் இல்லையா. இந்த அழகை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்றால் ஜாதகத்தில் நிறைய பிளானட் வந்து 3வது வீட்டையும் 11வது வீட்டையும் தொடர்பு கொள்ளணும். ஏன் 3வது வீட்டையும் 11வது வீட்டையும் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த 5வது வீட்டை கெடுக்கக்கூடிய பாவம் 4வது வீடு, 12வது வீடு, 9வது பாவத்தையும் இயற்கையை நம்ம எடுக்கும்போது அதை கெடுக்கிற பாவம் 8வது ஆயிடுது இல்லையா. அப்போ இந்த 3, 11வது பாவங்கள், 3வது பாவங்கிறது 4ஆம் பாவத்தையும் 8ஆம் பாவத்தையும் கெடுத்துரும். 11ஆம் பாவங்கிறது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 12ஆம் பாவத்தையும் 4ஆம் பாவத்தையும் கெடுத்துரும். அப்போ இயற்கையாகவே இந்த 3, 11 வரும்போது நல்லா உற்சாகமாக இருக்கக்கூடிய மனநிலையில் இருப்பாங்க. 2வது உடல் வாகு வந்து பருக்காது. இந்த 3வது பாவங்கிறது இளமை அப்படின்னு சொல்லலாம். இந்த 3வது பாவம் நிறைய பிளானட் அதாவது ஜாதகத்தில் குறிப்பாக வந்து ஒரு 40 வயசுக்கு மேலே 3ஆம் பாவத்துடைய தசா புத்திகள், 3ஆம் பாவத்தை தொடர்பு கொண்ட தசா புத்திகள் நடக்கும் போது ஜாதகத்தில் கிட்டத்தட்ட ஒரு 3 இல்லை 4 கிரகங்கள் 3வது வீட்டை தொடர்பு கொண்டாலும் கூட அவங்க இளமையாக இருப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பொதுவான அழகுன்னு பார்க்கும்போது குரு சுக்கரனாக இருக்கிற குருவும் சுக்கரனும் ஒரு ஜாதகத்தில் 4வது வீட்டை தொடர்பு கொள்ளக்கூடாது. 4, 8, 12 தொடர்பு கொள்ளக்கூடாது. குறிப்பாக 4வது வீடு, ஏன்னா 4வது வீடுங்கிறது கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறதால இந்த 4வது வீடு குருவோ அல்லது சுக்கரனோ தொடர்பு கொள்ளும்போது அவங்களுக்கு பாடி லாங்குவேஜ் வந்து கொஞ்சம் அழகு இல்லாமல் போயிடும். அதனால் குரு சுக்கரன் வந்து ரொம்ப முக்கியமான கிரகன்றதால் அது வந்து 4, 8, 12வது வீட்டு தொடர்பு கொள்ளாமல் 3, 7, 11 தொடர்பு கொண்டால் ரொம்ப சிறப்பான அமைப்பு. குறிப்பாக வந்து சுக்கரன் வந்து ஜாதகத்தில் வந்து 3, 5, 7, 11 தொடர்பு கொள்ளும்போது ரொம்ப மெல்லிதாக இருந்தாலும் கூட அவங்க கன்னங்கள் ரொம்ப அழகாக இருக்கும். அதாவது சில பேர் ரொம்ப குண்டாக இருப்பாங்க ஆனால் கண்ணங்கள் ஒட்டின மாதிரி இருக்கும். சில பேர் மெலிசாக இருப்பாங்க ஆனால் கண்ணை வந்து ரொம்ப நல்ல கனம் நல்ல அழகாக இருக்கும். அப்போ கண்ணங்கள் அப்படிங்கிறது சுக்கரனுடைய காரகன்றதால இந்த சுக்கரன் வந்து பொதுவாக 4, 8, 12 தொடர்பு கொள்ளாமல் 3, 5, 11 இந்த மாதிரி பாவங்களை தொடர்பு கொள்வது ஒரு நல்ல அமைப்பு. பொதுவாகவே இந்த அழகு என்பது ஒரு தற்காலிகம் தான். ஏன்னா கடவுள் என்பது கடவுள் என்ன பண்ணுறாருன்னா வயசாக ஆட்டோமேட்டிக்காக அந்த வயசுக்கு தகுந்த மாதிரி அழகு வந்து குறைச்சிட்டு தான் வராரு. அதனால் வந்து ஜாதகத்தில் நிறைய பிளானட் 3வது வீட்டு தொடர்பு கொள்ளும்போது அந்த 4வது பாவத்துடைய தன்மை கொஞ்சம் கம்மியாகும். அழகு என்பது 5வது பாவமாக இருந்தாலும் கூட இந்த அழகை கெடுக்கிற 4க்கும் 12வது பாவத்தையும் கெடுக்கிற அந்த 3, 11வது பாவங்கள் ஒரு ஜாதகத்தில் நிறைய இடத்துல வருவது என்பது அங்கு அழகை தக்க வைத்துக் கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி. குறிப்பாக
நம்ம லக்ன உப நட்சத்திரம் ரெண்டாம் பாவ உப நட்சத்திரம் ஐந்தாம் பாவ உப நட்சத்திரம் இந்த பாவத்தோட உப நட்சத்திரங்கள் வந்து அது நின்ற நட்சத்திரம் வந்து சரராசியில் இருந்தா அவங்களுடைய அழகுபடுத்தக்கூடிய திறமை அடிக்கடி அழகுபடுத்தக்கூடிய எண்ண ஓட்டங்கள் வரும். குறிப்பா ஐந்தாவது பாவத்தோட உப நட்சத்திரம் எடுத்துக்கலாம். இதான் அழகுணர்ச்சி ரசனை சொல்றதால ஐந்தாவது பாவத்தோட உப நட்சத்திரம் நின்ற நட்சத்திராதிபதி சரராசியில் இருந்தா அவங்க அடிக்கடி தன்னை அழகுபடுத்திக் கொள்வதில் கவனம் செலுத்துவாங்க, அழகாகவும் இருப்பாங்க. அப்படி அழகுபடுத்தும் போது அழகாகவும் இருப்பாங்க எடுத்துக்கலாம். இதே ஸ்திர ராசியில் இருக்கும்போது என்னன்னா இயற்கையான அழகு வந்துடும், எப்பவுமே நிலையான அழகுன்னு வந்துருக்கும். லேசா அவங்க அழகுபடுத்தினா போதும், இயற்கையாக அழகாக இருக்கக்கூடிய அமைப்பு வந்துடும். இதே உபய ராசியில் இருக்கும்போது அது நிலையற்ற தன்மையை குறிக்கிறதால அழகுபடுத்தினாலும் கூட அங்க அழகா ஆக மாட்டாங்க. அந்த மாதிரி அழகுபடுத்தாமே சும்மா மேலோட்டமா இருக்கும். சில பேருக்கு மேக்கப் போட்டு அசிங்கமா வராங்களே, அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி நிறைய இந்த ஐந்தாவது வீட்டு உப நட்சத்திரம், குறிப்பா லக்ன உப நட்சத்திரம், ரெண்டாம் பாவ உப நட்சத்திரம், ஐந்தாம் பாவ உப நட்சத்திரம், உபநட்சத்திரம், அதுக்கப்புறம் நட்சத்திரம், ரெண்டு மணி எடுத்துக்கலாம். ஏன்னா நட்சத்திரம் கூட ஒரு வகையில பங்களிக்குது அப்படிங்கிறதால. இது வந்து பெரும்பாலும் ஆண் ராசியோட தொடர்பு கொண்டா அந்த கிரகங்கள் வந்து நின்ற நட்சத்திரம் வழியா ஆண் ராசியை தொடர்பு கொள்ளும் போது கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கும், அழகு உணர்ச்சி கொஞ்சம் கம்மியா இருக்கும். பெண் ராசியை தொடர்பு கொள்ளும் போது அழகு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் எடுத்துக்கலாம். அதாவது 12 ராசிகளை நம்ம என்ன பண்றோம், ஆண் ராசிகளை அழகு குறைந்த ராசின்னு சொல்றோம், பெண் ராசிகளை அழகான ராசி சொல்றோம். ஏன்னா பெண் அப்படின்னா மென்மை அப்படிங்கிறதால, மென்மை அப்படின்னாவே அழகு அப்படின்னு வந்திருக்கால ஆண் ராசிகள் நிறைய கிரகங்கள் தொடர்பு கொள்ளும் போது, அதாவது லக்ன உப நட்சத்திரம் நின்ற நட்சத்திரம், லக்ன நட்சத்திரம் நின்ற நட்சத்திரம், ரெண்டாம் பாவம் நின்ற நட்சத்திரம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பெண் ராசியோட தொடர்பு கொள்ளும் போது, பெண் ராசினா உங்களுக்கு தெரியும் இரட்டைப்படை ராசினா பெண் ராசி, ஒற்றைப்படை ராசினா ஆண் ராசி, அதாவது மேஷம், மிதுனம், சிம்மம், அதுக்கப்புறம் துலாம், தனுசு, கும்பம், இதெல்லாம் வந்து ஆண் ராசி, மீதெல்லாம் வந்து பெண் ராசின்னு சொல்றோம். இப்போ இந்த ஆண் ராசி அப்படிங்கிறது கொஞ்சம் ரஃபா இருக்கு, ஏன்னா ரஃபா இருக்கிறது ஆண் ராசின்னு சொல்றோம் நம்ம. பெண் ராசி வந்து மென்மையானது அப்படிங்கிறதால அந்த ராசியோட தொடர்பு கொள்ளும்போது அது கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு எடுத்துக்கலாம். இது ஆராய்ச்சியில் நம்ம பண்ண நம்ம. அதே மாதிரி நீண்ட ராசி குறுகிய ராசின்னு இருக்கு. நம்ம லக்ன உப நட்சத்திரம் நீண்ட நட்சத்திரம் வந்து உங்களுக்கு இந்த பக்கம் மீன ராசி, அதுக்கப்புறம் மேஷம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிஷபம், அது அப்படியே ஆப்போசிட்டில் வரும்போது இந்த பக்கம் வந்து உங்களுக்கு கன்னி, அப்புறம் துலாம், விருச்சிகம், இந்த ஆறு ராசியில் வந்து லக்ன உப நட்சத்திரம் நின்ற நட்சத்திரம் இருந்தால் அவங்க உயரமாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு பொதுவான லாஜிக். இதை நம்ம நிறைய இதாவது செக் பண்ணியிருக்கேன், ஓரளவுக்கு ஒரு 70% சரியாக வருது. இதே குறுகிய ராசின்னு பார்க்கும்போது மீதி ராசினா குறுகிய ராசி, அதாவது நீங்கள் ஜாதக கட்டத்தை போட்டுட்டு மீனத்துலேருந்து ஒரு 3 கோடு போடுங்க, அது அப்படியே ஏழாவது ரேட்டில் கன்னிலிருந்து கீழே 3 கோடு போடுங்க. இந்த 6 ராசியும் வந்து நீண்ட ராசின்னு சொல்லுவோம், மீதி ராசினா குறுகிய ராசின்னு அர்த்தம். அப்போ லக்ன உப நட்சத்திரம் நின்ற நட்சத்திரம் நீண்ட ராசியில் இருக்கும்போது அவங்க கொஞ்சம் உயரமாக இருப்பாங்க. அந்த உயரம் அப்படின்றது அவங்கவுங்க அப்பா அம்மாவோட ஜீனில் தான் வருது. ஆனால் ஒரு குடும்பத்தில் அண்ணன் உயரமாக இருக்காரு, தம்பி குள்ளமாக இருக்காரு, இல்லை தம்பி உயரமாக இருக்காரு, அண்ணன் குள்ளமாக இருக்காருன்னு சொல்கிறோம் இல்லையா, அது என்ன காரணம், இந்த மாதிரி அமைப்பு கூட அந்த ராசி இருக்கும்போது பொதுவாக வந்து உயரமாக இருப்பவர்கள் குள்ளமாக இருப்பவர்களை விட கொஞ்சம் வசீகரமாக இருப்பாங்கிறது பொதுவான ஒரு கருத்து. ஏன்னா உயரம் என்பதும் ஒரு அழகோட ஒரு அம்சமாக இருக்கிறதால தான் இங்கே நான் சொல்ல வேண்டிய ஒரு நிலைக்கு வந்துடுறேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய பிளானட் வந்து இங்கே மூணாவது வீட்டை தொடர்பு கொள்வதும் ஒரு, அது மட்டும் இல்லாமல் ஒருவர் செயல்படக்கூடிய செயல்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதாவது ஒருத்தர் அழகாவோட இருக்க மாட்டார், நல்ல ட்ரெஸ் சென்ஸ் இல்லாதோட இருப்பார், ஆனால் அவர் திறமை அவர் ரொம்ப மற்ற விஷயத்தில் ரொம்ப திறமையாக இருக்கும்போது அவர் மீது ஒரு வசீகரம் அமைஞ்சிடும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம தமிழ்நாட்டுடைய மிக முக்கியமான நபர்னா பேரறிஞர் அண்ணா அவர்கள். அவர் வந்து நல்ல ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்காது, சரியாக வேட்டி கூட கட்ட மாட்டார், பண்ணு சரி இருக்காது நிறைய இது. ஏன்னா அவர் வந்து திறமைகள் அது பார்க்கும்போது ஒரு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் கூட அவர் வந்து தமிழ்நாட்டில் ஒரு மாபெரும் தலைவராக இருந்தார். அதாவது என்ன அப்படின்னா அழகு என்பது ஒரு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் ஒரு மனுஷனுக்கு அது இருக்க வேண்டியது தான், அது இல்லைன்னு சொல்ல வரல. அப்படி இல்லாதவர்கள் நிறைய பேர் வந்து தன்னுடைய திறமையால் முன்னேறினாங்க என கூறி இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.